வாசக சபை நண்பர்களுக்கு ரேணுகாவின் அன்பான வணக்கங்கள். திரு பவா தல பவா செல்லதுரை அவர்கள் எழுதிய சிறுகதையான சிதைவு அப்படின்ற சிறுகதையை பத்தி இப்ப பார்க்க போறோம். பவா செல்லதுரை அவர்கள், அவருடைய கதை சொல்லல் ரொம்ப அருமையான விஷயமா இருக்கும். அவர் கதை சொல்றதை கேட்கும் போது மணிக்கணக்கா இல்ல நாள் கணக்காவே கேட்டுட்டே இருக்கணும் போல தோணும். அப்படிப்பட்டவருடைய எழுத்து எப்படி இருக்கும் அப்படின்ற ஆர்வத்தினாலையும் அதை படிச்சுட்டு உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்றதுனாலையும் இந்த லைவுக்கு வந்திருக்கேன். இந்த சிறுகதையில் இந்த சிறுகதை பற்றின ஒரு சுருக்கமான ஒரு விவரத்தை முதல் பாதியிலையும், இந்த சிறுகதையில் வரக்கூடிய கதை மாந்தர்கள் இந்த சிறுகதை பற்றின ஒரு விளக்கத்தை அடுத்ததுமா பார்க்கலாம். இந்த கதையினை சொல்லக்கூடிய ஒரு நபர் இருக்க இல்லையா, அவர் தான் கதை சொல்லியா இருக்காரு, அவர் தான் இந்த கதைக்கும் ஹீரோ. அவர் என்ன சொல்றாருன்னா, கிட்டத்தட்ட 8 வயசுலேருந்து 18 வயசு வரையிலும் எங்கள் அப்பா என்ன அடிச்சுக்கிட்டே தான் இருப்பாரு. 18 வயசு வந்த பின்னாடி நுழையிறேன், அப்பாவுடைய அடி உதைய தாங்கிக்காம அவருக்கு தடுக்கிற விதமா அவருடைய கையை பிடிச்சிடுறேன். பிடிச்சிட்டு முறுக்கிட்டு அப்பா என் மேல என்னென்ன வார்த்தைகளை பிரயோகம் பண்ணாரோ அத்தனை வார்த்தைகளையும் நான் அவர் மேல பிரயோகம் பண்ணிடுறேன். அன்னைக்குதான் எங்க அப்பா என்னை கடைசியா அடிச்ச நாள். அது மட்டும் இல்லாத அந்த கதை சொல்லி அந்த கதையை தொடர்ந்துட்டே போறாரு. கிட்டத்தட்ட 8 வயசாக இருக்கும்போது அப்பாவுடைய அடியும் உதையும் தாங்காமல் நான் வீட்டை விட்டு வெளியில் போயிடுவேன். திரும்பவும் அப்பா தூங்கினதுக்கப்புறம் பொறுமையாக வீட்டுக்குள்ளே வந்து சேருவேன். இந்த பழக்கம் என்னுடைய பதின்பருவம் வரையிலும் தொடர்ந்துக்கிட்டே போச்சு. அந்த சமயத்தில் ஒவ்வொரு நாளும் வீட்டுக்குள்ளே நுழைத்து ஒரு சாகசமான விஷயமா இருக்கும். ஒரு பதட்டமான, ஒரு தயக்கமான, சிக்கலான சூழ்நிலையில் ஒவ்வொரு நாளும் திரும்பவும் நான் வீட்டுக்குள்ளே நுழைவேன். அப்படியான ஒரு தருணத்தில் என்னுடைய பதின்பருவத்தில் ஒரு நாள் எங்கள் அப்பா என்னை போட்டு அடியடி நடிச்சிட்ருக்காரு. அவர்கிட்ட திமிரிக்கிட்டு நான் வீட்டை விட்டு வெளியில் ஓடுறேன். ஓடனா தார் ரோட கடந்து போயிட்டு அந்த மாதா கோயிலுடைய சர்ச்சினுடைய கேட்டை தாண்டி உள்ள குதிச்சிடுறேன். இந்த சம்பவம் நடக்கிற சமயம் ஒரு முன்னிரவான ஒரு நேரம். இந்த நேரத்தில் நான் உள்ளே போகிறேன். என்னுடைய உடம்பில் ரத்த காயங்களை நான் பார்க்குறேன். எனக்கு மனசே உடஞ்சி போச்சு. சர்ச்சினுடைய வாசலில் உட்காந்துக்கிட்டு நான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கேன். என்னுடைய அப்பா எப்பேற்பட்டவர்! நான் 3ஆம் வகுப்பு படிக்கிற வரையிலும் எங்கள் அப்பா என்னை தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருந்தார். அப்படி ஒரு பாசமாக இருந்தார். ஒரு சமயம் எனக்கு உடல்நலம் சரியில்லாத போனப்போ அவர் என்ன பண்ணாருன்னா, நைட்டும் பகலமாக என்னை கவனிச்சிட்டு இருந்தார். தினமும் ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தார். அப்படிப்பட்ட என்னுடைய தந்தை இப்போது என் மேலே வன்முறையை பிரயோகம் பண்ணிட்டு இருக்காரு. என்னுடைய அப்பா வன்முறைக்கும் ஒரு பேரன்புக்கும் நடுவில் நிற்கக்கூடிய ஒரு திடகாத்திரமான ஹெட் மாஸ்டரை போல என் கண்ணுக்கு தெரிஞ்சிட்டு இருக்காரு. அவர்கிட்ட ஒரு பேரன்பும் இருக்குது, அதே சமயத்தில் ஒரு கொடுமையான வன்முறையும் இருந்துட்டு இருக்குன்னு யோசிச்சுக்கிட்டே மரத்து கீழே வந்து உட்காடுறவன் அப்பா நம்மளை இனியும் அடிக்காம இருக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யணும்னு யோசிச்சுட்டே இருக்கான். அந்த யோசிப்பிலேயே அவனையும் மறந்து தூங்கிடுறான். பின் இரவில் அவனுக்கு ஒரு முழி போறது. எழுந்து வீட்டை நோக்கி பொறுமையா நடந்து போயிட்டு இருக்கான். அந்த குளிரும் இரவும் அவனுக்கு ரொம்ப இதமா அருகில போகும்போது ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒரு நபர் வெளியில வராரு. அந்த நபர் வந்து இவன் வந்து அவரை பாத்திர கூடாதுன்னு வேக வேகமா கிளம்பி அவரு போயிட்டாரு. அதே மரத்துக்கு பின்னாடி இருந்து விஜயா அப்படின்ற ஒரு பெண் வரா. அவள் ஒரு பாலியல் தொழிலாளி அப்படின்றத மறைமுகமா சொல்றாரு. வெளியே வர அவ இவனை பார்த்து, என்ன இந்நேரத்துக்கு நீ வெளியே வந்து தெரிஞ்சிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது அவன் பதிலே பேசாம முகத்தை அந்த பக்கம் திரும்பிக்கிறான். இல்ல, நீ படிக்கிற பையனாச்சே, நீ கெட்டு போக கூடாதுன்றதுனால நான் அப்படி நடந்துகிட்டேன் அப்படின்ற மாதிரி விஜயா பதில் சொல்றான். இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறதுக்கு முன்னாடி சில நாட்களோ இல்ல சில மாதங்களுக்கோ முன்னாடி ஒரு திருவிழாவில் சிறு கூட்டத்துல இவன் அவமானப்படுத்தப்படுவான். அந்த பின்னால ஒரு அத்துமீறல் பண்ணுவான். அந்த பொண்ணை தடுத்து திட்டிடுவா. இதனால அவனுக்கு இப்பவும் அவமானமா இருக்கும். இருந்தாலும் அந்த பெண்ணினுடைய அருகாமை அவனுக்கு ஒரு மயக்கத்தை உண்டாக்கிட்டு இருக்கும். சரிவா, நம்ம டீ கடைக்கு போய் டீ குடிக்கலான்னு அவன் கூப்பிடும் போது இவன் தயங்குமா. அப்ப இவன் சொல்லுவான், நீ எங்கூடலாம் டீ குடிக்க வரமாட்டேன், சரி நீ முன்னாடி போ, நான் பின்னாடி வரேன்னு அனுப்பும் போது இவன் போயிட்டு இருப்பான். அப்படி போயிட்டு இருக்கும்போது டீ கடையில் இவன் உட்காந்துட்டு இருப்பா. இவனை பார்த்தோன்னே டீக்கு சொல்லுவா. அந்த டீ கடைக்காரை பார்த்தோன்னே இவனுக்கு பயம் ஆகிடும். அப்பாட்ட போய் சொல்லிட்டா என்ன பண்ணுறதுன்னு திரும்பவும் வரான். வர வழியில் மறுபடியும் அதே பெண் அங்கே இருக்கா. அவன் வந்து சொல்கிறான், அந்த பொண்ணு வந்து சொல்கிறான், உங்ககிட்ட நான் தனியாக பேசணும், நீ ஸ்கூலோட கிரவுண்டுக்கு வரையா அப்படின்னு கூப்பிடும்போது இவனுக்கு போகணும் அப்படின்ற எண்ணமும் இருக்கும், போக வேணாம் அப்படின்ற எண்ணமும் இருக்கும். துணிஞ்சு அவன் அந்த பெண்ணுடைய அழைப்பை மறுத்துட்டு வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போகும்போது லைட்லாம் எரிஞ்சிட்ருக்கோம், வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க. பாட்டிக்கிட்ட போய் கேட்பான், பாட்டி அம்மாவும் அப்பாவும் எங்கே போயிருக்காங்க, உன்னை தாண்டா தேடிட்டு போயிருக்காங்க. இவன் ரூமுக்கு போயிட்டு பேசாமல் படுத்துடுவான். படுக்கிற அவனுக்கு அந்த விஜயாவுடைய ஞாபகம் வரும். எப்படி ஒரு சுதந்திரமான ஒரு பெண்ணாக இருக்கா. ஒரு பின்னிரவு நேரத்தில் டீ கடைக்கு போகிறான்.
கலகலப்பாக பேசிகிட்ருக்கா, ஸ்னேகமாக எல்லாத்தையும் பழகிட்டுருக்கா. இப்படிப்பட்ட ஒரு பெண், எல்லாத்தோட ஒரு முக்கியமான விஷயம், நம்மளை போல ஒரு அப்பா அவளுக்கு இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அவன் மேலே கொஞ்சம் பொறாமையும் வருது. அப்போ அவனுக்கு ஒரு விசித்திரமான ஒரு எண்ணம் ஒன்று வருது. ஒருவேளை அவளுக்கு திருமணம் ஆகியிருந்தால் இந்த பின் இரவு நேரத்தில் அவள் வீட்டுக்குள்ளே நுழையும் போது அந்த வீடே இருளன் இருக்கும், லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அவளுடைய கனவை இந்த கதவுகளுக்கு அப்பாலாம் நல்லா புரட்ட அடித்து தூங்கிட்டு இருப்பார். அப்படி தூங்கிட்டு இருக்கிறவருடைய முகம் எப்படி இருக்கும் அப்படின்றத அவன் நினச்சி பார்க்கறதுக்கு முன்னாடியே இவனை தேடிட்டு போனான் அப்பா இவனை பற்றி திட்டிக்கிட்டே உள்ளே வருவார், அவனுடைய அந்த நினைவு சிதைஞ்சு போகுது அப்படின்றது தான் இந்த கதை. இந்த கதையில் வரக்கூடிய கதை மாந்தர்களை மூணு பேர், ஒருத்தர் இந்த கதை சொல்லி கதாநாயகன், இன்னொருத்தர் தந்தை, இன்னொருத்தவங்க விஜய் அப்படின்ற பெண். இந்த கதை மாந்தரான கதாநாயகனை பற்றி பார்த்துடலாம். இந்த ஒரு வாலிப வயசில் இருக்கக்கூடிய அந்த பையன் தான் இப்போ கதையை சொல்லிட்டு இருக்கான். இவனுடைய பருவத்தை ஒரு மூணாக பிரிச்சிடலாம். முதல்ல பதின் பருவத்துக்கு முன்னாடி நிலை, பதின் பருவத்துக்கு பிறகான நிலை பதின் பருவம். பதின் பருவத்துக்கு முன்னாடி அவன் சின்ன குழந்தையா இருப்பான், அவங்க அப்பா அடிப்பார், இவன் வேகமாக ஓடி போயிடுவான், திரும்பவும் வந்துடுவான். பதின் பருவத்துக்கு பிறகு வாலிப வயசில் அவங்க அப்பாவை தடுத்து நிறுத்தி அந்த அடியை இவன் மேலே படாமல் தடுத்துடுவான். இந்த பதின் பருவம்னு ஒன்று இருக்கு இல்லையா, இது எப்பேற்பட்ட ஒரு அழகான பருவம் அப்படின்றத பவா செல்லதுரை அவர்கள் எல்லா இடத்துலையும் விளக்கமாக சொல்லியிருக்காரு. அதுலேயும் இந்த பதின் பருவத்தில் சராசரியாக எந்த ஆணுக்கும் ஏற்படக்கூடிய ஒரு பெண்ணின் மீதான ஈர்ப்பு, அவள் உடலின் மீதான ஒரு ஆர்வம், இதையும் அந்த பதின் பருவத்தில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அவங்க அப்பா அவனுக்கு ஒரு பெரிய வில்லன் தான், இதையும் அந்த தற்கொலை எண்ணங்களையும் அழகாக சொல்லியிருக்காரு. இதெல்லாம் விட இன்னொரு விஷயம், ஒரு கொடுமையான தாயோ தந்தையோ இருந்தாங்கன்னா ரொம்ப அளவுக்கு அதிகமான கொடுமையை படுத்தும் போது அவன் ஒரு நேரம்னா ஒரு நேரம் இவங்க இல்லாட்டி போனால் கூட பரவாயில்ல அப்படின்ற எண்ணம் ஒரு கீற்று மாதிரி அவனுடைய மனசில் இருக்கும் இல்லையா, இதையும் ஒரு இடத்துல பதிவு பண்ணுறாரு. முதல்ல இந்த தற்கொலை எண்ணத்தை பற்றி பார்க்கலாம். இவன் சர்ச்சுக்குள்ளே நுழையிறான், நுழைஞ்சிட்டு இந்த மரத்தடியில் படுத்து தூங்கிடுறான் இல்லையா. அப்போ சர்ச்சோடைய மணி ரெண்டு முறை ஒழிக்கும். அதுக்கு என்ன குறியீடுனா யாரோ ஒருத்தங்க இறந்துட்டாங்க அப்படின்றத ஒரு அறிவிக்கிற விதம். இவனுக்கு முழிப்பு வந்துடுது. அப்போ அவன் யோசிச்சு பார்க்குறான், ஒருவேளை நம்ம இந்த மரத்தில் தூக்கு மாட்டி தூங்கிட்டோம்னா நமக்கும் இது மாதிரி ரெண்டு தடவை மணி அடிப்பாங்களா அப்படின்ற யோசனை வருது. அப்போ இந்த தற்கொலை எண்ணம் இயல்பான ஒரு பதின் பருவத்து ஒரு நிகழ்வு. அடுத்தது மணி அடித்தது யாருன்னு தேடிட்டு வரும்போது இவனுக்கு பழக்கப்பட்டவர் தான் உட்காந்துட்டு இருப்பாரு. இவனை பார்த்தவொடனே அவர் கொஞ்சம் பயந்துருவார். இவன் சொல்லுவான், இல்லை அப்பா அடிச்சிட்டாரு அதனால். அதுக்கு அவர் பதில் சொல்லுவார், உங்கள் அப்பாவுக்கும் அறிவில்லை உனக்கும் அறிவில்லை. இந்த சமயத்தில் அவனுக்கு நியாயப்படி ரெண்டு விதமான கோபங்கள் வரணும். ஒன்று என்ன கோபம், இப்படி நீ என்ன அறிவு கெட்டவன் சொல்லலாம். இன்னொன்னு இப்படி கோவப்படணும், எங்க அப்பா என்னதான் பண்றதுன்னு தெரியல இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான், அப்பாவின் மேல கோபம் வரலாம். ஆனாலும் இவனுக்கு இந்த ரெண்டு கோபங்களும் வராது. அவங்க அப்பாவை பத்தி அவர் பேசுனது அவனுக்கு சுத்தமாவே பிடிக்காது. அப்பாவை பத்தி இப்படி அவன் அப்படி அப்படி பேசியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த கோபத்தை ஃபுல்லா இவன் அடக்கிக்கிட்டு பேச்சு திசை திருப்பறான். யாரு இறந்துட்டாங்க, அவர் வாயிலிருந்து அந்த பதில் வருது, இன்னார் தான் இறந்துட்டாங்கன்னு. அப்போதான் அவனுடைய மனசு பதற்றப்படாமல் ஒரு சமாதானத்துக்கு வந்திருக்கு. அப்போது ஏதோ ஒரு விஷயத்த உள்ளுக்குள்ளே இருக்கிறது நினச்சி பார்த்துருக்கான், ஒருவேளை இல்லாமல் இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி. அந்த பதட்டம் இல்லாமல் இன்னாரும் தெரிஞ்ச உடனே மனசு அவனுக்கு சமாதானப்படுது. இந்த ரெண்டு விஷயங்களும் முடிஞ்சு போச்சு. இப்போது ஒரு பெண்ணின் மீதான ஒரு நாட்டம், பதின் பருவம் இல்லையா சொல்லும்போது பவா செல்லதுரை அவர்கள் பிளஸ் ஒன் பிளஸ் டூ படிக்கிற பையன் சொல்ல மாட்டாரு. இந்த பிளஸ் ஒன் பிளஸ் டூ பருவத்தில் லவ் லெட்டர் எக்ஸ்சேஞ்ச் பண்ற பருவத்தில் இருந்தா அப்படின்ற மாதிரி நோட் பண்ணியிருப்பாரு. இந்த பருவத்தில் இருக்கக்கூடிய பையனுக்கு எந்த விதமான ஈர்ப்புகள்லாம் ஏற்படும். இப்போ இந்த சமயத்தில் அவன் விஜயா கிட்ட பேசிட்டு இருக்கான், அவனுடைய மனசு முழுசுமே அந்த பெண்ணோட போகணும் அப்படின்ற எண்ணம் இருந்துட்டு இருக்கு. இருந்தாலும் அவங்க அப்பா பார்த்துட்டா என்ன பண்றது, ஏன்னா அவனுக்கான தனிமை இருக்கு, இரவு இருக்கு, அவன் என்ன வேணா பண்ணலாம். இருந்தாலும் அவனுடைய ஒழுக்க நெறி மீறாமல் அவங்க அப்பா ஏதோ விதத்தில் கேடயமா நின்று தடுத்திருக்காரு. அப்பா திட்டா என்ன பண்ணுறது, அடிச்சிட்டா என்ன பண்ணுறது, இந்த பொண்ணோட போகக்கூடாதுன்றது அவன் உறுதியாகவே இருந்திருக்கான். இது இந்த பெண்ணின் மீதான இவனுடைய அந்த பதின் பருவத்து நினைவுகள். அப்புறம் அப்பாவுக்கும் பிள்ளைங்கமான நிகழ்வு இருக்கும் இல்லையா. அப்பா வந்து பார்த்தோன்னா ஒரு பெரிய வில்லன்னு சொல்லியாச்சு முன்னாடியே. இப்போது இவன் என்ன பண்ணுறான்னா ஓடி ஒளியிறது குழந்தை பருவத்தில் நடந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னா இவன் அவனுடைய நண்பர்கள் வீட்டுக்கெல்லாம் போவான். நண்பர்கள்லாம் அவனுடைய வீட்டில் எல்லாரும் இவனுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்க. அப்போ அவனுக்கு அதுவும் பிடிக்காம போயிடும். அப்போது இந்த பதின் பருவத்து பையனுடைய நினைவுகள் எங்கே போய் நிற்குது, ஒரு குட்டிச்சவரில் ஒரு ஆலையில் நடமாட்டம் இல்லாத ஒரு பகுதியில் கட்டி முடிக்கப்படாத ஒரு வீட்டில் இவன் போய் ஒளிஞ்சுக்கிறான். அப்போது இந்த பதின் பருவத்து நினைவுகள் அவனை எங்கேயோ கொண்டு போய் நிறுத்துது. அந்த இடத்துலையும் அவங்க அப்பா தான் போய் நிற்கிறாரு. இவன் எங்கெங்கெல்லாம் போய் ஒளியிறானோ, ஆள் நடமாட்டம் இல்லாத அந்த ஒரு வீடாகட்டும் இல்லை அந்த குட்டிச்சவராகட்டும் அங்கெல்லாம் இவன் போய் ஒளியும் போது தான் அவங்க அப்பா போய் நிற்கிறாரு. அப்போது மறைமுகமாக வந்து அவனுடைய எண்ணங்களை வேற எங்கேயும் செதற விடாமல்
சிதையாகாம காப்பாத்திட்டு இருக்காரு. இப்ப கூட்டிட்டு வந்து இருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுல இவருடைய நிகழ்வுல அத்தனையும் இருக்கு. இப்போ அப்பாவுடைய கேரக்டர் எடுத்து பார்க்கும்போது அவருடைய தந்தை மூன்றாவது படிக்கும் வரைக்கும் பாசமா இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் ஏதாவது சின்ன சம்பவம் நடந்திருக்கலாம், இல்ல மகன் மேல அக்கறை அறியப்பட்டு இருக்கலாம், இல்ல பிள்ளை வந்து நம்மளோட ஒரு உயர்வான நிலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டிருக்கலாம், அதுக்காக அடிக்க ஆரம்பிச்சு அதுவே பழக்கமாகவும் மாறி இருக்கலாம். ஆனாலும் இவர் அடி கொடுத்தாலும் அடிமானும் ரெண்டுக்குமான ஒரு அந்யோன்யம் வந்து யாராலையுமே மறுக்க முடியாத அளவுக்கு அந்த பாண்டிங் இருந்துட்டு இருக்கு. மூணாவது விஜயா கேரக்டர், அப்பா இருக்காங்க பிள்ளை இருக்காங்க ரெண்டு பேருக்கு நல்ல, எதுக்கு ஒரு மூணாவது கேரக்டர்? இது ஒரு சுதந்திரமான ஒரு பெண்ணை குறிக்கக்கூடிய கேரக்டர். அந்த பெண்ணுக்கு தன்னுடைய உடல் மீதான அதிகாரம் அவளுக்கு மட்டும்தான் இருக்கு. அவ அந்த டீ கடைக்கு போறா இல்லையா, அப்போ ஒரு டிரைவர் வந்து அவளை கூப்பிடும்போது அவ கண்ணாலேயே மறுத்துடுவா. அந்த ஒரு மறுப்பு, அந்த ஒரு சுதந்திரம் அவளுக்கு எல்லா இடத்துலையும் இருக்கு அப்படின்றதுதான் இவனுக்கான ஒரு பொறாமையா இருக்கும். இருந்தாலும் அந்த அளவுக்கு சுதந்திரம் இவனுக்கு கிடைச்சிருந்ததுன்னா இவன் எப்படி இருப்பான்றதை யாராலையும் யூகிக்க முடியாத அளவுக்கு கூட இருந்திருக்கலாம். அதுக்காக கூட அவனுடைய அப்பா வந்து அந்த அடியை கேடயமா பயன்படுத்தி எந்த தப்பான வழியும் போக முடியாத அளவுக்கு தடுத்து நிறுத்திருக்கலாம். இந்த கதையை என்னுடைய கோணத்துல இப்படிதான் நான் வாசிச்சிருக்கேன். இதுக்கான வாய்ப்புகள் கொடுத்த வாசக சாலைக்கு மிக்க நன்றிகள். வணக்கம்.